ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு கூறு வாங்கின அந்த இறால் இருக்குது தெரியுமா, அதை நம்ம பொரிக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் இந்த மீன் பொரிக்க மசாலாவும், அதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து இந்த காஷ்மீர் வத்தல் பொடி இருக்குல்ல அதையும் கலந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோள மாவு, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகப்பொடி, நல்லமிளப் பொடி, பெருஞ்சீரகப்பொடி நல்லமிளப் பொடியும் அரை ஸ்பூனு, அதுக்கப்புறம் உப்பு, கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வரசணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டால் தான் இந்த ராலில் உள்ள மசாலாலாம் பிரிஞ்சு போகாது, பிரிஞ்சு போனாலும் அது ஒன்றும் செய்ய முடியாது, இருந்தாலும் போடுவோம் சரியா. அதுக்கப்புறம் பூண்டு வந்து நான் நல்லா சதைச்சி வச்சுருக்கேன், ஆனால் இதை இதில் போட்டு வரசக்கூடாது பார்த்துருங்க. நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் ராலை பொரிப்போம் தெரியுமா, அப்போ வந்து அதுக்கு மேலே இந்த சதைச்சி வச்ச பூண்டு அப்படி தூக்கி இப்படி அப்படி பூ போல் தூக்கி போடணும், அப்போ ஒரு வாசம் வருமே பார்க்கணும், சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க. அந்த வாசத்துக்கே நம்ம ரெண்டு தட்டு சோறு அப்படியே தின்றுறான்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு நல்ல வாசம் வந்து எண்ணெயில் பூண்டு போட்டால் வரும். அதுக்கப்புறம் இந்த ராலை வந்து நல்லா வந்து பொரிச்சிடக்கூடாது பார்த்துருங்க, நல்லா பொரிச்சு அந்த பூமர் சாப்பிடாமல் பப்ளுகம் வந்து நம்ம சவுச்சி தின்னது மாதிரி இருக்கும், அதனால் ஒரு அரை வேக்காடில் வந்து நம்ம இதை வேக வச்சாலே சூப்பராக இருக்கும், சாப்பிடக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த ராலுக்கு நிறைய மசாலாவும் போடக்கூடாது, ஏன்னா இதுக்கு எவ்வளோ எவ்வளோ கம்மியாக மசாலா போடாமல் அவ்வளோவுக்கு டேஸ்ட்டு கூட, ஏன்னா இதில் ஒரு சின்ன இனிப்பு டேஸ்ட் இருக்கும் பார்த்துருங்க, அது நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சிட்டு நான் இதை வந்து ஒரு சைடில் அதே சட்டியில் தூக்கி ஒதுக்கி வைக்கிறேன், ஏன் அப்படின்னா அடுத்ததும் பொரிக்கணும் பார்த்தீங்களா, அதான். ஏன்னா நான் மொத்தமாக போட்டு பொரிக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கிறேன்னா அதனால தான். அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ளதில் உள்ள எண்ணெய்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து அப்படியே மாற்றி வச்சுட்டு நாங்கள் எடுத்து சாப்பிட்ருவோம் பார்த்துருங்க. பொரிக்க பொரிக்க ஒரு ஒரு துண்டு எடுத்து நம்ம சாப்பிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உப்பு எரிப்பு எல்லாம் எப்படி இருக்குது நம்மளும் பார்க்கணும் பார்த்தீங்களா. நம்ம பொரிக்க நமக்கு இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்க முடியும். பொரிச்சாச்சு பார்த்துருங்க.